இன்னைக்கு நம்ம பனிமரதன் புக்கில் சாப்டர் 33 பார்க்க போகிறோம். சாப்டர் 33ல் என்ன வந்து பாண்டியனோட விலங்கை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிற காமெடியாக இருக்குது அவனுக்கு. அப்போ வந்து நான் ரிவாக்கு சொல்லுவாங்க, இதில் பார்த்து வந்து என்ன வந்து காமெடியாக இருக்குது, ஏன்னா வந்து ஹென்ரி ஃபோர்டு ஃபஸ்ட்டு வந்து கார் வந்து காரை வந்து பண்ணும்போது அது வந்து நாலு வீடு வச்சுருக்க சைக்கிள் மாதிரி தான் இருக்குது, அந்த காரும் இப்போ இருக்கிற காரும் வந்து ஒன்றா வச்சு பார்த்தா வந்து சிரிப்பு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் வந்து பரிணாம வளர்ச்சியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கிம் அப்படியே சைலண்ட்டாக வந்து இது வரைக்கும் இருந்துருக்குறா, அப்புறமா இப்போ தான் வந்து பேசுகிறா. எங்களோட பிச்சுகள்லாம் சொல்லியிருக்காங்க, புத்தர் வந்து திருப்பி வந்து வந்து வரும்போது அவள் வந்து இந்த விலங்குகள்லாம் அவங்க கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தர் திருப்பி வருவாரா அப்படின்னு வந்து பாண்டியன் கேட்குறா. டாக்டர் ரிவாக்கர் சொல்கிறாங்க, ஆமாம் வந்து புத்த மதத்தில் வந்து அது மாதிரி வந்து நம்புவாங்க. இது மாதிரி வந்து புத்தர் வந்து எல்லாரும் வந்து வந்து அழியும் போது அவங்க வந்து வந்து திருப்பி வந்து உலகத்தை மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்போ வந்து வந்து பாண்டியன் கேட்பா, பிக்ச அந்த பிக்சுகள்லாம் வந்து அது மாதிரி தான் வந்து பனிமனிதனையும் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ வந்து டாக்டர் ரிவாக்கர் சொல்கிறாங்க, ஆமாம் அது மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாண்டியன் கேட்குறான், வந்து அவள் அந்த முதல் இதை போனோம்னா அதுலேருந்து நம்ம வந்து பார்த்ததே இல்லை, அது மாதிரி வந்து கேட்குறான். அப்போ நான் ரிவாக்கர் சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து அந்த பனிமனிதன்லாம் வந்து நம்மளை வந்து அது அதுங்களாம் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கோ, நம்ம தான் வந்து அவங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மரத்துலேருந்து வந்து ஒரு ஒரு பனிமனிதன் வந்து வரலாம். அப்போ வந்து அது வந்து அப்படியே வந்து சைலண்ட்டாக வருது. அப்போ வந்து பாண்டியன் வந்து சொல்கிறா, இது மாதிரி வந்து ஏன் வந்து நம்மளை வந்து கூட்டு வந்துச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா வந்து நம்மளை வந்து பிடிச்சி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து அவன் வந்து அவனோட அவனோட துப்பாக்கி எடுத்து அதில் பாயிண்ட் பண்ணுறான். அப்போ வந்து டாக்டர் டிவாகர் வந்து அவனோட கையை வந்து அப்படியே பிடிச்சி வந்து அந்த அந்த துப்பாக்கி வரைக்கும் அவன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த பனிமனிதன் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட வரா, அப்புறம் தான் வந்து சாப்டர் 33 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பி சந்திக்கலாம், பாய்.